பட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபெவிக்ரில் கிளாஸ் கலரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஷேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 10 கலர்ஸ் இருக்கும், வாட்டர் பேஸ்டு தான். அப்புறம் பின்னாடி திருப்பினா இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸ், யூஸர் எப்படி யூஸ் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து சீக்கிரமாக 2 ஹவர்ஸ்லேயே வந்து காஞ்சிரும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ். நெட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 115 ml. இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லைனர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த லைனர் இருக்கும். அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீட் ஓப்பன் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இங்கே இருக்கும், டைரக்ஷன் ஃபார் யூஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருப்பாங்க, இதுக்கு செட் பண்ணுறது. இது நம்ம போட்டு செட் பண்ணியிருந்தால் கேப் இங்கேயே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லைனர் கொடுத்துருப்பாங்க, நம்ம வேணுங்கிறப்ப இதை கழட்டிட்டு அந்த இதை போட்டு நம்ம திருப்பி மாற்றி வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கலர்ஸ் இருக்கும், என்னென்ன கலர்ஸ், 10 கலர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர், அப்புறம் ஒயிட் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிங்க் கலர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இது ஒரு ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் லாஸ்ட் கலர் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 10 ml தான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் இங்கே 10 ml போட்டிருப்பாங்க. இதை வச்சு நான் ஒரு இந்த கலர்ஸ் வச்சு நான் ஒரு வந்து இந்த கலர்ஸ் இந்த லைனர் யூஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் பண்ண கிளாஸ் பெயிண்டிங், இதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பின்னாடி A4 ஷீட் வச்சுருக்கேன். இங்கே எல்லோ கலர் ரெட் கலரில் யூஸ் பண்ணி இது வந்து பின்னாடி ஒரு ப்ரிண்ட் அவுட் வச்சு அதுக்கு மேலே அந்த லைனர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு அது காமிச்சதுக்கப்புறம் கலர் கொடுக்கணும். இது சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த கிளாஸ் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் கிடைக்கும், அந்த ஃபெவிக்ரை வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், போய் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.